வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். புகையில்லா போகியை கொண்டாட வேண்டும். இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினர் அறிவுறுத்தல். வருடந்தோறும் பொங்கல் பண்டிகைக்கு முன்தினம் போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நாளில் மக்கள் பலரும் வீட்டில் உபயோகித்த பழைய பொருட்களை எரிப்பது வழக்கமாகவும் ஐதீகமாகவும் கொண்டுள்ளனர். இதனால் அந்நாளில் பல இடங்களில் கரும்புகை சூழ்ந்து காணப்படும். இதனை தடுக்க வேண்டுமென்று புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வேண்டுமென்றும் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் உள்ள இந்திய மருத்துவ சங்கம் அலுவலகத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கூறப்பட்டது. போகி பண்டிகையின் பொழுது மக்காத குப்பைகள், பிளாஸ்டிக், டயர் உட்பட எரிப்பதனால் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளியேறுகிறது. சில சமயங்களில் விமான போக்குவரத்துகள் கூட தடைபெறுகிறது என்று கூறினர். அது மட்டுமின்றி தற்போது வைரஸ் தொற்று காலம் என்பதால் மாசு புகை நுரையீரல் மற்றும் பாதிப்படையக்கூடும். இதனால் வைரஸ் எளிதில் பரவக்கூடும் என்று தெரிவித்தனர். பண்டைய காலங்களில் நம் முன்னோர்கள் மரத்தின் ஓலைகள், மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டு பெருக்கம் போன்றவற்றை எரித்தனர். ஆனால் தற்பொழுது பிளாஸ்டிக், டயர் போன்றவற்றை எரிப்பதனால் அதிகப்படியான நச்சுத்தன்மை கொண்ட காற்று வெளியேறுகிறது என்றும் தெரிவித்தனர். எனவே மக்கள் அனைவரும் இந்த ஆண்டு முடிந்தவரை புகையில்லா போகியை இந்த வருடம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்.